அவ்வளோவா எனக்கு படிப்பு வராது. சரியா, ஃபிஃப்த்தில் ஃபெயில் ஆகிட்டு நான் அதுக்கப்புறம் மறுக்கா ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிவேர், எங்கே எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கணும். நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க. ஜோஸ் டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னோட பேர் வந்து ஏகானந்தன், சார்ட்டா யூ கன் கால் ஆனந்த். நான் வந்து ஜாப்ஸ் கோயம்புத்தூர் .com அண்ட் ஜாப்ஸ் திருப்பூர் .com சொல்லிட்டு ரெண்டு வெப்சைட் லோக்கல் ஜாப் போர்ட்டல்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். அப்புறம் எங்கள் நான் தான் முதல் கிராஜுவேட் அண்ட் நான் தான் ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டாக வெளிநாடு போனேன். எங்கள் வில்லேஜ்லேருந்து ஃபஸ்ட்டாக வெளிநாடு போனேன், அமெரிக்கா போயிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட படிப்பு சமயத்தில் பார்த்தீங்கன்னா 10th 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் வாஸ் வெரி மச் லிட்டில் பிட் அ ஸ்ட்ரகிள் சொல்லப்போ. என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு நான் ஸ்கூல் போகிறதே ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கும். டெய்லியுமே டெய்லி புது புது ஜேர்னியாக நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 2 kilometers வித் எல்லாம் பேக்கோட லஞ்ச் பேக்கு ஸ்கூல் பேக்கோட நடந்து போவோம். நாங்கள் பஸ்ஸு போய் பிடிக்கிறதுக்கு போவோம். அங்கே பஸ்லேருந்து எகெயின் ஒரு 1 hour நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து பஸ்ஸில், நீங்கள் பஸ் தான் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸில் கிராமத்துலேருந்து போகிற பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரௌடாக இருக்கும். அப்படின்னா உள்ளே அடிச்சு அப்படியே உள்ளே நெருக்கிட்டு தான் நிற்கணும் வித் பேக்ஸ் அண்ட் எவ்ரி திங்ஸ். எல்லாமே நாங்கள் உள்ளே கஷ்டப்பட்டு அங்கே போவோம். போயிட்டு ஸ்கூல் போயிட்டு எகெயின் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஜேர்னி எண்ட் பண்ணிலையும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரகிள். இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். எகெயின் யூ ஹேவ் டு வாக் 2 kilometers. நாங்கள் நான் நடந்து போயிட்டு வீட்டுக்கு போகணும். படிப்பில் நீ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டில் போய் படிக்கலான்னு பார்த்தா ரொம்ப டயர்டாயிருவீங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஸ்கூல் பஸ் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுற நேரம் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் ட்ராப் பண்ணுற மாதிரி இல்லை. ஈவன் வில்லேஜஸில் இப்போல்லாம் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. பட் நாங்கள் படிக்கல பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரகிள், எவ்ரிடே ஸ்ட்ரகிள் டு கோ டு ஸ்கூல் அண்ட் கம் பேக்னு வைங்களா. அப்படி இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து 10th 12th வந்து பக்கத்து டவுனில் படித்தோம். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது. வீட்டில் போனாலும் யாரும் கைடு பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன புக் அடித்து படிக்கிறோமோ அதுதான். எக்ஸாம் இருக்கா இல்லையா, ரொம்ப யங் ஏஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கிறோமா வேறு ஏதாவது படிக்கிறோமான்னு கூட தெரியாது. ஜஸ்ட் அப்படியே நம்ம போவோம், எக்ஸாம் எழுதுவோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு லைஃபு. பட் இந்த ஸ்ட்ரகிளில் நீங்கள் நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகையில் அந்த கம்ஃபர்டெல்லாம் இல்லாமல் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போகிறது, நம்ம நிறைய பேர்த்து கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம். நிறைய பேர்த்தோட ஸ்டோரிஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அவங்களோட கஷ்ட நஷ்டமெல்லாம் நம்மளுக்கு புரியும். நம்மளும் கஷ்டப்பட்டு தான் போகிறோம். ஸோ இந்த கஷ்டப்படுறங்கிறது வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணையில் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கூல் லைஃப்பு. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நேராக நான் வந்து காலேஜ், தென் யூஎஸ் போயிட்டேன். யூஎஸில் போயிட்டு ஒரு 10 years ஒர்க் பண்ணிவிட்டு நான் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். நான் ஆக்சுவலாக 10 years ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. பார்த்தோன்னா 100 பேரில் நாட் ஈவன் 100, ஒரு 1000 members 1 or 2 இஸ் ரிட்டர்னிங் பேக். மற்றவங்கெல்லாம் அங்கே யூஎஸ்லேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. நான் வந்து அதை ஒரு நல்ல டிசிஷன் தான் சொல்லுவேன். எனக்கு என்ன, என்னோடய வில்லேஜ் ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஊர், என்னோடய மக்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம குழந்தைகளுக்காக ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லி, அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட இது, கிராமத்து வாழ்க்கை ரொம்ப பிடிச்சதுனால நான் ரிட்டர்ன் ஆகிருக்கிறேன். நான் வில்லேஜ் போனதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் 3-4 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து விவசாயம் தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போது எப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கிதோ நான் வில்லேஜ் போயிடுவேன். வில்லேஜ் போயிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் டோட்டலாக ஃபார்மில் இருந்துட்டு விவசாயம் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா நான் ஒரு விவசாயி மாதிரி தான் இருப்பேன். நான் ஃபார்முக்குள்ளே போனால் என் வெளியே வந்துட்டால் நான் வேறு மாதிரி இருக்கிறேன். பட் ஃபார்முக்குள்ளே போனால் நான் எக்ஸாக்டாக விவசாயி மாதிரி தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏன் வந்து விவசாயம் வந்து பண்ணேன்னா, எனக்கு யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் பண்ணல. ஏன்னா எந்த ப்ரியாரிட்டி செட் பண்ணல. நான் வந்து இந்தியா வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரியாரிட்டி மட்டும் தான் செட் பண்ணேன். அதனால தான் என்னால் வர முடிஞ்சது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கிறேன், எல்லோரும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, யூஎஸ்லேருந்து வந்துடணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ப்ரியாரிட்டி கரெக்டாக செட் பண்ணாதனால அவங்களால ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதை தெரிஞ்சுட்டு நான் ஜஸ்ட் மை ஒன்லி ப்ரியாரிட்டி வாஸ் நான் இந்தியாவுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ நான் 4-5 வருஷமாக என்ன பண்ணிட்டுருந்தேன்னா விவசாயம் பார்த்துட்டு கூடவே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கையில் நான் வந்து அப்போ இங்கே வந்து வீடு வந்து கோயம்புத்தூர்ல இருந்துச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஜாப்ஸ் கோயம்புத்தூர் .com வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தான் ஆரம்பித்தார். அவர் பேர் கல்யாண சுந்தரம்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்து ஒரு 4-5 இயர்ஸ் அந்த வெப்சைட் ரன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் அவருக்கு அந்த சைட்டில் ஒரு ரெவன்யூ என்னது ஜென்ரேட் பண்ண முடியாமல்
ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் என்னை ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டார், இந்த சைட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் என்ன பண்ணேன், எவ்ரிடே ஒரு 1 hour வந்து நான் அந்த ஜாப் அவங்களோட ஆஃபீஸ் போயிட்டு என்ன ப்ராப்ளம் அந்த சைட்டில் ரெவன்யூ மேக் பண்ணுறக்கு அப்படின்னு பார்த்துட்டு நான் ஒரு ரெவன்யூ மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். நான் அந்த ரெவன்யூ மாடல் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு பார்க்கல, ஜஸ்ட் இட்ஸ் அந்த ரெவன்யூ வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அமௌண்ட் வர ஆரம்பிச்சது கம்பெனிக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் எதுவுமே வராத ஒரு கம்பெனியில் கொஞ்சம் ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தோம். நான் ஃப்ரெண்டும் வந்து ஹாப்பியாக தான் இருந்தார். பட் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 6 months அப்புறம் கால் பண்ணி, ஐ வாண்ட் நான் இதை இந்த சைட்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன், இது இந்த ரெவன்யூ பத்தாது ரன் பண்ணுறக்கு அப்படின்னு சொன்னார். சம்பவம் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, சைட் ரொம்ப நல்லாயிருக்கு, இட் வாஸ் ஹேவிங் வெரி குட் நேம், நல்லா இருந்துச்சு. பட் இந்த சைட்டில் நம்ம உள்ளே போய் ஒர்க் பண்ணணும்னா, ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும்னா சைட் வந்து நல்லா டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஜஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், நான் வந்து இந்த கம்பெனி எடுத்து ரன் பண்ணிட்டுமான்னு கேட்டேன். அவர் வந்து ஹீ வாஸ் மை ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்ன சொன்னார், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க இந்த சைட்டில், யூ கேன் டூ வாட் எவர் இட் இஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை நான் ரன் வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கு வந்து இட் வாஸ் ஜஸ்ட் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். நான் சொல்ல போனேன், எனக்கு இது வந்து வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், நத்திங், நான் எதுவுமே போட கிடையாது. ஆஃபீஸ் வாஸ் தேர், கம்ப்யூட்டர்ஸ் வாஸ் தேர், பீப்புள் ஒர்க்கிங், ஒன்று அந்த மந்த்லேருந்து நான் வந்து அவங்களுக்கு எல்லா வர எக்ஸ்பென்ஸ் நான் வந்து பண்ண வேண்டியது மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஸோ அந்த டேக் ஓவர் பண்ணியில் இட் வாஸ் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து யாராவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறது வந்து அது கரெக்ட் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா, தெர் ஆர் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அவுட் ஆஃப் பிஸ்னஸ் போகிறது நிறைய இருக்குது. அந்த மாதிரி பிஸ்னஸ் போகிறது ஆரம்பிச்சுட்டு என்னை நடத்த முடியாமல் போகிறது இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதை நான் வந்து வயசாகிட்டு என்னால் நடத்த முடியாதுங்கிற மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது இன்றைக்கும். ஸோ அந்த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து பிடிச்சிட்டிங்கன்னா, யூ கேன் ஹேவ் ஏ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் இன் யர் லைஃப், ஆக்சுவலாக சொல்ல போனால். அப்படி தான் எனக்கு ஜாப்ஸ் கோயம்புத்தூர் .com வந்தது. வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐ ஸ்டார்டட், அண்ட் நவ் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ எங்களோட ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்ஸ் கோயம்புத்தூரில் என்னென்னா, இது வந்து ஒரு லோக்கல் ஜாப் போர்ட்டல், சொல்ல போனோம்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் நாங்கள் வந்து ஒரு ஜாப் போர்ட்டல் ஆரம்பிக்கிறதா தான் ஐடியா இருந்துச்சு. ஈவன் த ஃபவுண்டர் வாஸ் ஆல்சோ ஹேவிங் தட் விஷன், நானும் அதே விஷனை கண்டினியூ பண்ண போகலான்னு இருக்கிறேன். ஸோ எகெயின் நான் இப்போ வந்து ஜாப்ஸ் திருப்பூர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எகெயின் அந்த வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஏரியா. ஒவ்வொரு பெரிய சிட்டிலையும் வி வாண்ட் டு ஸ்டார்ட் எ ஜாப் போர்ட்டல் அண்ட் தட் இஸ் லோக்கல் டு தட் பர்டிகுலர் சிட்டி அப்படிங்கிற ஐடியாவில் நிறைய இடத்துல ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இப்போ கோயம்புத்தூரில் எல்லாருமே ஜாப் சீக்கர்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அது வேண்டாம், ஜாப் சீக்கர் வந்து நம்ம சார்ஜ் பண்ண வேண்டாம்னு ஒரு இது பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ. மோரோவர் இந்த சைட்டு வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா, வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக நிறைய யூஸ் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் கிடைக்காது, அவங்களுக்கு வந்து ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஃபோன் இருக்குது, எல்லாமே ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ போனாங்கன்னா எங்கள் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். வி அவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்கிறோம், யார் உள்ளே போனாலும் ஒரு 5 minutes லேர்ன் பண்ணிக்கலாம், அவங்களே லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாப் சீக்கிரம் அதிகமாக எங்களை கால் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக நாங்கள் சைட் வச்சுருக்கிறோம் டு ஹெல்ப். அப்படின்னா ஒரு மிட் லெவல் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுறவங்க, லோ லெவல் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுறவங்க, டிரைவர்ஸ், குக்ஸ், அவங்க எல்லாமே கால் பண்ணுறாங்க எங்களை. ஸோ இட்ஸ் எ ஃப்ரீ ஜாப் போர்ட்டல், அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் வளர்ந்த ஒருத்தர், இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நான் முன்னேறிக்கிறேன் அப்படின்னா, இந்த வில்லேஜ் இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி எங்களோட ஸ்கூல் ட்ராவல் ஆகட்டும், நான் வந்து ஸ்டடீஸ் ஆகட்டும், எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் வந்திருக்கிறேன். நம்ம வில்லேஜில் பிறந்து நான் டவுனில் பெருசாக டவுன்குள்ளேயே யாரும் இல்லை கிடையாது, எங்கள் ரிலேட்டிவ்ஸே யாரும் டவுன்லையெல்லாம் கிடையாது. நான் வில்லேஜில் மட்டும்தான் இருந்தோம், யாருக்கும் அவ்வளோவா படிப்பறிவு இல்லாமல் தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த என்னால் வந்து ஒரு நல்ல வேலை வாங்க முடிஞ்சது, அமெரிக்கா போக முடிஞ்சது, அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ண முடிஞ்சது ரெண்டாவது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் டெவலப் ஆகிருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஹார்ட் ஒர்க், நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது என்னோட இதில். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் வந்து ஒரு 5th ஃபெயிலாகிருக்கிறேன் நான், சரியா? அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோவா எனக்கு படிப்பு வராது, சரியா? 5th ஃபெயில் ஆகிட்டு நான் அதுக்கப்புறம் மறுக்கா ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் நான். ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து மனசில் இருக்கணும், நீங்கள் வந்து நம்ம படிச்சிடலாம், நம்ம முன்னேறிடலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஓ, நம்ம வந்து விட்டால் நம்ம படிக்கவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என் தம்பியெலாம் நல்லா படிச்சுட்டுருக்காங்க. ஸோ நான் படிக்காமல் போயிடணும் அப்படின்னு போட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிவேர், எங்கே எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கணும். ஜாப் வேணும்னாலும் அதே மாதிரி தான். நீங்கள் எனக்கே எங்கள் சைட்டில் இருந்துட்டு ஒருத்தர் திரும்ப திரும்ப கால் பண்ணுவார், 10 times கால் பண்ணுவார். எனக்கு கூட என்னடா இவர் இவ்வளோ நேரம் கால் பண்ணுறாரு, நம்ம ஒரு மாதிரி சார் இவ்வளோ தூரம் கால் பண்ணிகிட்டே இருக்கிறார் அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியாக பரவாயில்ல, போனால் பரவாயில்ல சரின்ட்டு எடுத்து ஃபோன் எடுத்து பேசுவேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் கால் பண்ணது அவருக்கு நல்லது, ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். ஏன்னா அவ்வளோ ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறாங்க எங்களுக்கு, தினம் ஒரு 100 calls வரும், அதனால கொஞ்சம் சலிப்பாக தான் இருக்கும். ஸோ 100 calls எடுக்க எடுக்க கால்ஸாகவே போயிட்டுருக்கும்.
ஸோ 10 தடவை கால் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிருது. நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ முயற்சி இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலை வாங்கலாம். கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் ஆளுக வேணும்னு எங்களை டெய்லி பிடிச்சி டெய்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் டைரெக்டாக எங்களை கால் பண்ணலாம், கம்பெனிஸ் கூட டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம். எல்லா பக்கம் நம்பர்ஸ் இருக்குது, ஹெச்ஆர் நம்பர்ஸ் இருக்குது. எங்கள் சைட்டில் நாங்கள் இன்னொரு இது பண்ணியிருக்கிறோம், எங்களோட ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் நம்பர்ஸோடவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் 6 மந்த்ஸ் நீங்கள் அந்த ஹெச்ஆர் கூப்பிட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஜாப் முடிஞ்சாலும் வேறு ஜாப்பில் இருக்கு, வேறு ஜாப்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் சொல்லிவிட்டு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.